ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பா நான் வீடு கட்டி என் வீடு பாதியிலே இருக்குது, மிக விரைவில் அந்த வீடு கட்டுவதற்கு வெளியில் கொடுத்துக்கிற அமௌண்ட்டும் பேங்க்கில் போட்டுக்கிற லோனும் கிடைக்கணும். அதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து என்னை மிக விரைவில் என் கைக்கு பணம் கிடைப்பதற்கு அற்புதத்தை நிகழ்த்துங்க. அப்போ தான் வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் கட்டிகிட்ருக்கும் பாதியில் நிற்கும் அந்த வீட்டை கட்டி நான் சொந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போகும் அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, வயது அதிகமாயிட்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை. எனக்கு மிக விரைவில் என் குடும்பம் தலைப்பதற்கு வாரிசு வேணும், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கும், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க. நிறைய சாயன்பர் இப்போ சாயப்பாவின் பரிபூர்ண அருளால் கர்ப்பம் தரிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் சுகப்பிரசவமும் உடலில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரத்தமும் குறைவாக இருப்பவர்களுக்கு ரத்தம் அதிகப்படுத்தி வயிற்றுவலி இடுப்பு வலி எல்லா தொந்தரவும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகணும் சாயப்பா. தாயும் சேயுமாக நல்லபடியாக ஆரோக்கியமாக வீட்டுக்கு வரணும் சாயப்பா. இந்த கொடிய நோயின் தாக்கம் அவங்களை தாக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லும் அதே போல வேலைக்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த நோயின் தாக்கம் இல்லாமல் நீங்கள் தான் காத்தருளும் சாயப்பா. ஒரு சாயன்பர் மிகவும் மன வேதனையில் இருக்கிறாங்க, அவங்க வீடு விற்கணுமா, அந்த வீடு விற்று கொடுத்தாதான் அவங்க குடும்பமே பிழைக்குமா சாயப்பா. விலை ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, எல்லாம் வந்து பார்க்குறாங்க, யாரும் உட்காந்து ரேட்டு பேச மாட்டேங்கிறாங்களாம். அவங்களுக்கு நல்ல விலை நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியளித்து அவங்களுக்கு அந்த கடனை கட்டி அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க சாயப்பா. அவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா அவங்க யாருமே இல்லை. முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உங்களையே தினம் தினம் வேதனையில் அழுது அவங்க அழுது துடிக்கும் போது தாங்க முடியல சாய்ப்பா. அவங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றணும் சாய்ப்பா. அற்புதத்தை நிகழ்த்துங்க சாய்ப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவுங்க முழுவதுமாக கேளுங்க. நீங்கள் இத்தனை நாள் எதுக்காக நினச்சி தினம் தினம் நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்களோ அதுக்குண்டான பதில் இன்று இரவு உங்களுடைய கனவில் சாயப்பா வந்து சொல்லுவாங்க. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனோட பதில் கிடைக்கும். தயவு செஞ்சு உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு கண்மூடி கை காலெல்லாம் அலம்பிட்டு கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம்ன்ட்டு சொல்லிவிட்டு 9 முறை மட்டும் சொல்லிவிட்டு உங்களோட பிரச்சனையை நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளவு அனைவருக்கும் நம்ம நல்லது தானே செஞ்சோம், ஏன் நமக்கு சாயப்பா இவ்வளவு வேதனையை தராரு? நம்ம கஷ்டமே தானே, பிறந்த நாளிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். நாம் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் வந்து அழுதுறாங்க, ஆனால் இந்த ஆணாக இருக்கிறவங்க அவங்க அழவும் முடியாது, அதை வெளியில் காட்டவும் முடியாது. கோபப்படுத்தினாலும் வீட்டில் சண்டை வருது. அதனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம சாயப்பா இருக்கிறாரு. சாயப்பா இருக்கும்போது நீங்கள் தினம் தினமும் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனதில் அழுவுறதும், யாரும் வீட்டில் இல்லாத போது இல்லை நீங்கள் வெளியில் வண்டியில் போக உங்கள் மனதில் அந்த வர அந்த கண்ணீர் வந்து சாயப்பா உங்கள் கண்ணை துடைப்பதற்கும் உங்கள் கண்ணீரில் வரும் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு சாயப்பாவே வந்துட்டாரு. நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு இன்று இரவு ஒரு பதில் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், ஆணி உத்திரம். இந்த உத்திரத்துக்கும் நம்ம சாயப்பாவின் உங்களுக்கு வியாழக்கிழமை வரமும் தருகிறார். இப்படி ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் நினச்சிக்கிட்டு படுங்க. நீங்கள் தினம் தினம் இப்படி அழுது புலம்ப வேண்டாம். உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் இன்று ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து எப்பவுமே இப்படி நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, அதுக்கு சாயப்பா நீங்கள் நம்பிக்கையோடும் இவ்வளவு நாள் பொறுமையாகவும் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு உண்டான பதில் இன்று கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்பட்டு இருந்தீங்க, நடுவில் கொஞ்சம் நல்லா வாழ்ந்தீங்க, இப்போ மீண்டும் அதே கஷ்டம் அதே துன்பம்
எப்போதான் இதிலிருந்து நான் வெளியில் வர்றது? எனக்கு தினம் தினம் இந்த வேதனையும் பிரச்சனையும் தாங்க முடியல. நம்ம வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸ், இறந்து விடலாம், என்னால் இந்த கடன் தொல்லை தாங்க முடியல, நான் இறந்தே போயிடுறேன், இன்றோட சரி சாய்ப்பா, உங்களை தான் நான் முழுதாக நம்பியிருக்கேன்னு சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இன்று இரவு கண்டிப்பாக பதில் கிடைக்குங்க. மனதார நீங்கள் சொன்ன அந்த காரணம் சாயப்பாவின் செவிக்கு கேட்டுருச்சு. ஏன் அப்படிங்கும்போது, எவ்வளவு நாள் தான் நம்மளோட அப்பா வந்து அப்பாவின் குழந்தைகளாகிய நாம் அழுகிறத அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார், கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் கொடுத்தே தீருவார். இத்தனை நாள் பட்ட துன்பம் பெருசு இல்லைங்க, இனிமேல் நீங்கள் படப்போகிற சந்தோஷம்தான். இனிமேல் அப்படி ஒரு சந்தோஷத்தையும் வாழ்வில் எடுத்த உடனே நாளைக்கே கோடி கணக்கில் கொட்டும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் நினைத்ததுக்கு ஒரு பதில் கிடைக்கலாம், நீங்கள் நினைத்தவரை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை போன காரியம், தடைப்பட்டு இருந்த காரியம், பார்க்கவே முடியலன்னு நினைத்த நபர் நாளைக்கு பார்க்குறதுக்கு உண்டானுக்கு வழி பண்ணி கொடுப்பார். இல்லை இவ்வளோ நாள் ஒருத்திட்ட அமௌண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட் கிடைக்கலாம், உங்களுக்கு வராது அப்படின்னு நினச்ச பல வருடமாக, 10 வருடம், 5 வருடம், 4 வருடம் இப்படி கொடுத்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வருவதற்கு வழி பண்ணி கொடுக்கலாம். குழந்தை பாக்கியமே இல்லை, நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதே போல் காலேஜில் சீட்டு கிடைக்கல, டாக்டர் சீட் சொல்லிக்கிறாங்க, அது போல் சொல்லிக்கிறவங்க பெரிய உத்தியோகம் படித்தவங்க, உங்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நாளைக்கு ஃபோன் வரலாம், உங்களுக்கு அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். இதுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த நம்பிக்கை தாங்க காரணம், சாயப்பா மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையோடையும் நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுனால இன்று இரவு உங்களுக்கு சாயப்பா அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். அந்த நம்பிக்கையோட நீங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண் மூடி தூங்குங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக வாழணும்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.